Hi friends, welcome to Mobile Feast Channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 பெஸ்ட் ஹாரர் கேம்ஸ் பார்க்க போகிறோம். திக் திக்கான ஒரு செம்மையான ஒரு 5 கேம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இந்த கேம்ஸில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல மாட்டிப்பீங்க, அந்த இடத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து நிறைய டோர்ஸ் லாக் பண்ணணும், நிறைய பசில்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் அன்லாக் பண்ணி தப்பிச்சு வர மாதிரி இருக்கும். அஞ்சுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் கிட்டத்தட்ட கான்செப்ட் ஒன்று தான். நீங்கள் ஒரு இடத்துல மாட்டிப்பீங்க, நீங்கள் அதுலேருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேம்ஸ் எல்லாமே வந்து ஆஃப்லைன் கேம்ஸு. ஸோ நெட்டை ஆன் பண்ணி ப்ளே பண்ணாதீங்க, ஆட்ஸ் வந்து நம்ம உயர வாங்கிடும். ஸோ அதனால் நெட்டை ஆஃப் பண்ணிட்டு ப்ளே பண்ணுங்கள். அண்ட் இந்த கேம்ஸ் எல்லாமே வந்து அண்டர் 100 MB தான் இருக்குது. நீங்கள் 1 GB ரேம் வச்சுருந்தாலும் சரி, 2 GB ரேம் வச்சுருந்தாலும் சரி, யார் வேணாலும் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணலாம். அதுவும் மியூசிக்லாம் ஹெட்செட் போட்டு நீங்கள் கேட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் சவுண்ட்லேருந்து எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கேமோட ஃபுல் ப்ளே, உங்களுக்கு கேம் ப்ளே வேணும், ஃபுல் கேமும் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோ போடுறேன். அண்ட் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேம் ஐஸ்கிரீம் 4. ஸோ இந்த கேமில் வந்து நிறைய பாட்டு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம லேஸ்டான ஒரு கேம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரிக்குள்ளே நீங்கள் எல்லாருமே வந்து மாட்டிப்பீங்க. நீங்கள் மட்டும் தப்பிக்கிறது இல்லாமல் உங்களை மாதிரி இருக்கிற எல்லா சின்ன குழந்தைங்களும் வந்து காப்பாற்றணும். இந்த குழந்தைய காப்பாற்றுறது தான் உங்களோட வேலை. ஸோ அதுக்கு நிறைய ஹிண்ட்லாம் இருக்கும், அதுபடி நீங்கள் எல்லா லாக்கையும் திறக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் திறந்து இதுலேருந்து தப்பிக்கணும். ஸோ தப்பிக்கிறதுக்குன்னு வழி இருக்கும், அந்த வழியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுக்கணும், நீங்கள் சாவி தென் ஸ்பேனர் வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்பேனரு, இப்படி எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். ஸ்க்ரூ டிரைவர்லேருந்து எல்லாமே நீங்கள் கரெக்டாக எடுத்து தப்பிச்சிடணும். தென் இந்த பெரிய இந்த இது ஜோக்கர்கிட்ட தான் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவுட் ஆகிடுவீங்க. சின்ன ஜோக்கர்லேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய ஜோக்கராக இருந்தால் தான் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கேம் 1 கேம் 2 அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி கையில் ஒன்று எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது வச்சு நீங்கள் வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அண்டு அந்த பெரிய ஜோக்கர் வரும்போது அவங்க மேலே போட்டாலும் நீங்கள் வந்து அந்த ஜோக்கர் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டாச்சு மாதிரி நின்றுடுவான் அடிபட்டு. கொஞ்ச நேரத்துக்கு தான், ரொம்ப நேரத்துக்கு நிற்க மாட்டான். ஸோ அதனால் கொஞ்ச நேரத்துக்கு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சு தப்பிச்சு அடுத்த இடத்துக்கு போயிடணும். ஸோ இந்த எல்லா கேமோட ஃபுல் கேம் ப்ளேயும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கேம் போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேமோட இன்னும் கொஞ்சம் வியூஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், கொஞ்சமாக ப்ளே போட்டு விட்றேன். ஸோ நம்ம எதுக்காண்டி இந்த அளவுக்கு கொஞ்சம் அதிக லென்த்தாக போடுறோம் அப்படின்னா, அப்படினா தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த கேம் பற்றி எப்படி அப்படிங்கிறதுக்காண்டி. நம்ம ஒரு 10 செகண்ட் போட்டோம்னா பார்க்குறதுக்கு எல்லா கேமும் வந்து நல்லதாக இருக்கும். ஸோ நான் அதிகமாக போட்டால் தான் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் வந்து இது அந்த ஜோக்கர் இருப்பான், அந்த ஜோக்கர்ட்டு தான் நீங்கள் இப்போ தப்பிக்கணும். ஸோ ஜோக்கர் அடிச்சுட்டு நீங்கள் மேலே போய் ஒரு இடத்துல வந்து ஓப்பன் பண்ணணும், ஒரு சப்வே மாதிரி. ஸோ இவன் வந்துட்டான். ஸோ நீங்கள் இந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து இவனை அடிக்கக்கூடாது. அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல போய் மேலே ஓப்பன் பண்ணணும், காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவன் வந்து டக்குன்னு உங்களை வந்து அட்டாக் பண்ண வந்துடுவான். ஸோ அவனை இங்கே வர வைக்க விடணும். அவன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அவனை நீங்கள் அடிங்க. கரெக்டாக அவன் மேலே தூக்கி போட்டிங்க அப்படின்னா அவன் இந்த மாதிரி ஆடிட்டே நிற்பான். அதுக்குள்ளே நீங்கள் மறுபடியும் அதை எடுத்துகிட்டு டோர் ஓப்பன் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு போங்க. அண்ட் இதில் ஜம்ப்லாம் பண்ண முடியாது, குனியலாம் நிமிரலாம், அப்புறம் எடுக்கலாம் தூக்கி போடலாம், அது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இன்னும் எந்த மாதிரி கேம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எவ்வளோ MB உங்களுக்கு எந்த மாதிரி கேம் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நல்ல நல்ல கேமாக பார்த்து நான் டவுன்லோட் பண்ணி போட்டு விடுவேன். ஏன்னா நிறைய கேம் டவுன்லோட் பண்ணி மொக்கையாகவும் இருக்குது, எது நல்ல கேம் எது மொக்க கேம்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் MP வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன மாதிரி சொன்னீங்க அதனால அந்த மாதிரி வீடியோஸ் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல வச்சு அடிச்சிருந்தீங்கன்னா அவன் மேலே ஏறி வந்து உங்களை வந்து பிடிச்சிருப்பான். ஸோ இப்போ நீங்கள் அந்த இடத்துல அடிச்சனால அவன் வர்றதுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ மேபி அவன் மேலேயே கூட இருக்கலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து ஸ்பேனர் எடுத்துக்கணும். ஸ்பேனர் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா நம்ம இதில் தான் எதுவும் பண்ணுமோ அப்படின்னு நினச்சி போவோம். பட் பார்த்தா இதில் தான் ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணிட்டோமே, ஸோ நமக்கு எதுவும் தேவையில்லை.
ஸோ இவன் இங்கே தான் நிற்கிறான். அவனை கீழே இறங்கி வச்சுட்டு அவனை அடிச்சுட்டு திருப்பி நீங்கள் மறுபடியும் போகணும். அப்படின்னா தான் வந்து நீங்கள் வந்து நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். ஸோ அகெயின் டேக் தட் சென்சிட்டிவிட்டிலாம் வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய் கூட்டிக்கோங்க, ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்கள் தேவைக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ண க்ளோஸ் பண்ணல, எப்படினாலும் திறந்து வந்து நம்மளை பிடிச்சிருவான். இதெல்லாம் ஒரு இதுதான், அவன் எட்டி பார்க்குறதுக்கு பதிலாக அந்த டோர் க்ளோஸில் இருந்தால் அப்படியே போயிடுவான் அப்படின்னு ஒரு கான்செப்டில் நான் மூடிட்டே வரேன். ஸோ இப்போ இந்த இடத்த நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் கேம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபுல் கேம் ப்ளே பண்ணியிருக்கேன், உங்களுக்கும் ப்ளே பண்ண ஆசை இருந்தால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செகண்ட் கேம் போகலாம். செகண்ட் கேம் ஸ்பெசிமென் ஜீரோ. இந்த கேம் பற்றி சொன்னோன்னா, நீங்கள் ஒரு பாலடைஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ளே மாட்டிக்கிட்டீங்க. இங்கே ஏலியன்ஸ் இருக்குது, இந்த ஏலியன்ஸ்லேருந்து நீங்கள் தெரியாமல் தப்பிக்கணும். நீங்கள் ரொம்ப சத்தம் போட்டிங்க அப்படின்னா ஏலியன்ஸ் கண்டுபிடிச்சி வந்துடும். அது பக்கம் இல்லாமல் அது இங்கே ரவுண்ட்ஸில் சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் இதில் கன்லாம் உண்டு, தென் மெடிக்கிட்டு நிறைய சாவிஸ்லாம் இருக்கும். அதை வச்சு நீங்கள் கீ வச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி அடுத்த இடத்துக்கே போக முடியும். ஸோ இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது தான் இந்த கேமே. ரெண்டு மூணு ஏலியன் உண்டு. ஒரு ஏலியன் வந்து பெரிய ஏலியன், அதுக்கிட்ட வந்துச்சுன்னா நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க பிடிச்சிருச்சு அப்படின்னா. சின்ன ஏலியன்ஸ் ஒன்று உண்டு, அது வந்து 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 உங்களை அடித்து அடித்து லைஃபை குறைக்கும். அதுக்கிட்ட தப்பிச்சு நீங்கள் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கணும். இந்த மாதிரி பெட்டு கடியில் ஒளிஞ்சிக்கலாம். இது எல்லாமே அட்டாக் பண்ணுறதுக்கு உங்களால் கன்னை வச்சு தான் அட்டாக் பண்ணுவோம். இதை வச்சு அட்டாக் பண்ண முடியாது. நீங்கள் கையில் வச்சுருக்க இந்த மாதிரி எடுத்த இந்த இது எல்லாமே பாக்ஸ் எல்லாமே வந்து அது திசை திருப்புறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எங்கேயாவது தூக்கி போட்டு அந்த சத்தத்துக்கு அந்த சைடு போயிடும். நீங்கள் அந்த கேப்பில் வேறு எங்கேயாவது போகிறது. இப்போ சில இடத்துல அலாரம்லாம் இருக்கும் கன்னை. இப்போ புல்லட் எடுத்தோம். இந்த இந்த சில இடத்துல வந்து இன்ஜெக்ஷன் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ அலாரம் கிளாக் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது தூக்கி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தை அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அனிமல்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு போயிடும். நீங்கள் அந்த கேப்பில் தப்பிக்கிறது. ரெண்டு மூணு மாடி இருக்கும். எல்லா மாடியிலும் போய் கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணி நீங்கள் அதுக்குண்டான எல்லாமே பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டார்ச் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ரூம்லேயே வந்து டார்ச் இருக்கும். டார்ச் இருந்தால் தான் உங்களால் வந்து இது பண்ண முடியும். டார்ச் இருந்தால் தான் நீங்கள் வந்து சர்வே ஆக முடியும். இதில் சில இடத்துல மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். ஸோ அந்த சவுண்டு தான் வேறு லெவலில் இருக்கும். அந்த ரியலாக வந்து ஒரு மூவியில் நீங்கள் சவுண்டு பார்ப்பீங்களா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சவுண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். திக் திக்குன்னு கொண்டு வரும். ஸோ இந்த ஏலியன்ட்ட மாட்டினா தான் நீங்கள் வந்து நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க. குட்டி ஏலியன்லாம் வந்து உங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுகிட்ட வந்து நீங்கள் டப்புக்கு தப்பிச்சு ஓடிடணும். ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து நான் பாத்ரூம்னு ஒழிஞ்சிக்கிட்டேன். அது கிட்ட வர அந்த ரூம் வர வந்துடும். கரெக்டாக வந்து எட்டி பார்த்துட்டு போகும். ஸோ எல்லா கேம்லேயுமே வந்து ஆட்ஸ் வரும். நீங்கள் நெட்டை ஆன் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா, இல்லைன்னா வந்து ஆட்ஸ் வராது. ஸோ பார்த்தீங்கன்னா இதை குட்டி ஏலியன் இப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்து அடிச்சுட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து டப்புக்கு நம்ம ஓடிடலாம். பெரிய ஏலியன்ட்டெல்லாம் நம்ம மாட்டிடக்கூடாது. அண்ட் இந்த இந்த மாதிரி மாட்டிடக்கூடாது. இப்போ ரியேஷன் பார்த்தீங்களா, சவுண்ட் பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருந்துச்சா. ஸோ இப்போ நம்ம தேர்டு கேம் போகலாம், கிரானி. இந்த கேம் மோஸ்ட்லி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பேய் கிழவி இருப்பா, பேய் கிழவி தாய் கிழவி பேய் வேட்டாக இருப்பா. ஸோ இந்த ஒரு வீட்டுக்குள்ளேருந்து நீங்கள் தப்பிச்சு ஓடணும். தெரியாமல் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டீங்க, எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும். ஆனால் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. டப்புக்குன்னு வந்து ஈஸியாக வந்து வில்லன்ஸு அதாவது இந்த மாதிரி எனிமீஸ் வந்து நம்மளை ஈஸியாக அட்டாக் பண்ணிடுறாங்க. நம்மளால் ஓடவே முடியல. ஸோ ப்ளே பண்ண பண்ணால் தான் வந்து உங்களால் நல்லாவே ப்ளே பண்ண முடியும். இந்த கேம் வந்து புரிஞ்சிக்க முடியும். அந்த திக் திக் நிமிடங்கள் தான் வந்து இதில் வேறு லெவலே. டக்குன்னு வந்து நம்மளை ஒரு அடி அடித்தோன்னா நம்ம செத்து போயிடுவோமா. அதை வரும்போது அந்த சவுண்டுக்கும் அந்த இதுக்கும் நம்ம ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஹெட்செட் போட்டிருந்தாலும் சரி, இல்லை உங்கள் மொபைல் நார்மலாகவே நல்ல சவுண்டு வரும். நீங்கள் ஒரு ஓரமாக உட்காந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு செமையாக இருக்கும். கிளவி போயிட்டான்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ளேருந்து போகிறதுக்கு அதுக்கு உண்டான கீ எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பாட்டிலாக எடுத்துருக்கீங்க அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல பாட்டில் தூக்கி போட்டு வேற எங்கிட்ட ஓடிடணும். நீங்கள் அதை அந்த இடத்துல வந்து செக் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் தப்பிச்சிடலாம். ஸோ டோரே ஓப்பன் ஆகலை. இந்த வந்துட்டேன் சத்தம் கேட்டு வந்துட்டால ஒரே ஐடி முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கேம் த்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அகெயின் டே டூ டே த்ரீ அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வந்துகிட்டே இருக்கும்.
ஒரு வீடுன்னு தான் பேர், ஆனால் 10-15 ரூம் இருக்கும். அங்கே எல்லா இடத்துக்கும் போய் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் கரெக்டாக எடுத்துடணும். ஸோ எந்தெந்த பொருள் எடுக்கணுங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதில் வந்து ஒரு இது ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த பார்த்தாலே நீங்கள் இதை எடுக்க முடியும் எடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் பிடிச்சிருந்தா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கேள்வி இங்கே தான் இருக்கா, அப்போ வந்து அடிக்க போகிறேன், அவ்வளோதான். ஓகே, 4th கேம் டெத் பார்க். ஸோ பேருக்கேற்றாப்பிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து பார்க்கில் வச்ச கேம் தான். எங்கேயும் ஒரு பெரிய எனிமி இருப்பான், அவனுக்கு தெரியாமல் இருந்து நீங்கள் தப்பிக்கிறது தான் அவங்க வேலையே. ஸோ ஒவ்வொரு கேம்லேயுமே வந்து கான்செப்ட் ஒன்றா இருந்தாலும் உள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்குண்டான ஹின்ஸு, அதுக்கு தேவையான திங்ஸ் நீங்கள் எடுத்து தப்பிக்கிறது. ஒவ்வொரு கேம்லேயும் வந்து சேலஞ்சஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா கேம்லேயுமே வந்து நீங்கள் தப்பிக்கிறது மட்டும் தான் மேட்ரு. இப்போ பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி எல்லாமே ஒரே மாதிரி தான், ஒரே கான்செப்ட் தான். பட் வந்து ஒவ்வொன்றிலையும் ப்ளே பண்ணுற இது வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் அந்த சேலஞ்சஸ் தான் அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த கேம் வந்து பிடிச்சிருக்கு, எந்த கேம் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா கேமும் கொஞ்சம் லென்த்தாக போய் ப்ளே பண்ணி போட்டிருப்பேன். அண்ட் இந்த மாதிரி கேமில் வந்து ஏதாவது காசு கொடுத்து வாங்குங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த கேம்லேயுமே உங்களோட ரியல் மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கேட்பாங்க, தயவு செஞ்சு உங்கள் சொந்த காசை வீணடிக்காதீங்க, வேறு எதுக்காக யூஸ் பண்ணுங்கள். அந்த காசை வச்சு நீங்கள் சாப்பிட்டா கூட போதும், உங்கள் உடம்புக்காக தான் போகும், இந்த காசு எவனுக்கோ போய் சேரும். ஸோ அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் வந்து மேலும் மேலும் எனக்கு வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டாக போட முடியும், எனக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவன் தான் பெரிய வில்லன், இவன்கிட்ட தான் நீங்கள் தப்பிக்கணும். ஸோ ஏதாவது தெரில அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க் ஹிண்ட்டு தொட்டுக்கலாம். அந்த ஹிண்ட்டு தொட்டும்போது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ப்ளே பண்ணுற எல்லாத்துக்கும் யூடியூப்பில் போய் ஒரு ஆட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது என்ன ஹிண்ட்டுன்னு தெரிஞ்சிடும். நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமதப்போ நீங்கள் வந்து இந்த ஹிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிடிக்க வந்தால் நீங்கள் ஓட தான் முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது, வேறு எங்கேயும் போய் ஒழிஞ்சிக்கலாம். பட் இப்போ தாண்ட முடியல, ஓகேனா வாட்ச் இயர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அதுக்கு காரணம் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு உட்டன் மேட் மாதிரி போடணும். ஸோ அதை நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இது பண்ணியிருந்துருக்கலாம். உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்க, ஒரு சாம்பிளுக்கு ஒரு இது. ஸோ இப்போ இந்த ட்ரெயினை வந்து நம்ம ஓட வைக்கணும். ஃபஸ்ட்டு டாஸ்க்கு நமக்கு இதுதான், இந்த ட்ரெயினை ஓட வச்சிடணும். அதுக்குண்டான நமக்கு உண்டான டிக்கெட்டும் இருக்கும், ஒரு இது மாதிரி. அது கொண்டு போய் நம்ம கரெக்டாக போடணும், எங்கே போடணும்னு கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் யோசித்தாலே நம்ம நார்மலாக வந்து திங்க் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். ட்ரெயின் ஓட வைக்கணும்னா எங்கே, அதுக்குண்டான ஜங்ஷன் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கும்ல, அதுக்கு போகணும். அதில் போனால் தான் வந்து ஓட வைக்க முடியும், பார்த்தாலே தெரிஞ்சிடும். காமன் நாலேஜ் இருந்தாலே உங்களுக்கு போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ட்ரெயின்னு போட்டிருக்கான். அப்போ இந்த இடத்துல தான் வந்து அது மூவ் பண்ணுறதுக்குண்டான எல்லா இதுவுமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல போய் நீங்கள் கரெக்டாக உங்கள் கார்டை இன்செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரெயின் மூவ் ஆயிடும். ட்ரெயின் மூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துல போய் ஒரு மேட் மாதிரி இருக்கும், நீங்கள் அதை எடுத்தது நீங்கள் அந்த நம்ம வாக் பண்ண முடியலன்னு ஒரு பிரிட்ஜில் போட்டிருந்ததில்ல, நீங்கள் அந்த பிரிட்ஜில் போய் போட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் உங்கள் மூளை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மூவிஸ் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி கேம்ஸும் விளாட பிடிக்கும் நான் நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி த்ரில்லான மூவிஸ், ஹாரர் மூவிஸ் பார்ப்பேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது இந்த மாதிரி கேமை ப்ளே பண்ண வச்சு சேலஞ்ச் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம். அண்ட் இதில் மல்டிப்ளேயர்ஸும் உண்டு ஒரு சில கேமில், அது எந்த கேம்னு இந்த கிராண்ட் பாலெல்லாம் உண்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இந்த கிராணி, அதிலலாம் மல்டிப்ளேயர் உண்டு. ஸோ ஸ்பெசிமன்லி மல்டிப்ளேயர் உண்டுன்னு நினைக்கிறேன். நான் ப்ளே பண்ணதில்லை, நான் எல்லாமே சிங்கிள் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த மேட்டை அப்படியே ட்ராக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம லாஸ்ட் கேமுக்கு போகிறோம். இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம் மற்ற எல்லா கேமை விட. மற்ற எல்லா கேம்லேயும் கொஞ்சம் இருட்டில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், பட் இது வந்து ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஜெயில் மாதிரி சொல்ல முடியாது, ஜெயில் கிடையாது, இதுவுமே வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல். இதுக்குள்ளே நீங்கள் வந்து மாட்டிக்கிறீங்க. இங்கே ஒரு கிளவி இருக்கும், இது ரெண்டுகிட்ட இருந்து தப்பிக்கிறது தான் அவங்க வேலையை. இப்போ ஒவ்வொரு டோரும் ஓப்பன் பண்ணாது, அதுக்குண்டானே கார்டு நீங்கள் வச்சுருக்கணும். இப்போ பிங்க் கலர் டோருக்கு உண்டான ஆக்சஸ் கார்டு தான் உங்கள்கிட்ட இருக்குது, க்ரீன் கலருக்கு உண்டான ஆக்சஸ் கார்டு இல்லை, அதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுக்கணும். ஸோ இந்த கேம் மற்ற எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம் வந்து இதுவும் எம்பி கம்மி, 100 MBக்குள்ளே தான் இருக்கல, எம்பி கம்மியான கேமும். அது கிட்ட வந்துட்டு ஒரு சத்தம் கொடுத்து அடிப்பா பாரு, த்ரில்லாக இருக்கும், திகு திகுன்ட்டு இருக்கும் அந்த இடத்துல.
எனக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிற கேம் தான் பிடிக்கும். பிகாஸ் வந்து ரொம்ப இந்த இப்போ நீங்கள் அந்த டோரை தட்டிகிட்டே இருந்தீங்க வந்து வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கார்டு வந்துடும். ஸோ எல்லா டைமும் இந்த மாதிரி வராது, ஒரு சில டைம் மட்டும் தான் வரும். ஸோ இந்த கேமோட ஃபுல் கேம் பிளேயும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ ரொம்ப டார்க்கான கேம் நம்ம ப்ளே பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு கெடுதலாக இருக்கும். ஸோ இதுனா கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக கூலாக ப்ளே பண்ணிட்டு போயிடலாம். அது எல்லாமே ரொம்ப மிருகங்களாக இருக்கும் மாதிரி இருக்கும். ஸோ இதில் மிருக இல்லைனாலும் அந்த த்ரில் இருக்கும். அது கிட்ட வந்துட்டு பேய் மாதிரி சவுண்ட் கொடுப்பா பாரு, சைக்கோ மாதிரி கத்துவா, கலவியாக இருந்தாலும் சரி கலவனாக இருந்தாலும் சரி அது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரூமாக போய் கொஞ்சம் செக் பண்ணோம், அதுதான் கொஞ்சம் கடுப்பான விஷயமா இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி ப்ளே பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து வின் பண்ணிடலாம். கிளம்ப அப்படியே போயிட்டான். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு வாட்டி தான் அந்த பிங்க் கார்டு கிடைக்கும். அந்த பிங்க் கார்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நமக்கு வந்து இந்த கேமோட ஸ்டார்டிங் பார்த்து ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்ட்ரோல் ரூமில் வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அவன்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாக்கி டைக்கி மாதிரி இருக்கும், அவன்கிட்ட தான் நம்ம அந்த பிங்க் கார்டு வாங்கிட்டு வருவோம். அந்த பிங்க் கார்டை நீங்கள் இது பண்ணிட்டீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிங்க் கார்டு உங்கள்கிட்ட இருந்து போயிடும். ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு வாக்கி டைக்கி உண்டு. ஸோ இந்த வாக்கி டைக்கி நீங்கள் எடுக்கணும். இந்த வாக்கி டைக்கி வச்சு நீங்கள் பிங்க் கலர் கேட் கிட்டே போகும்போதெல்லாம் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஜோன் அப்படின்னு இருக்கும் ஒவ்வொரு பிங்க் கலர்கிட்டையும், பிங்க் கலர் டோர் லாக்கிட்டையும். ஸோ நீங்கள் அப்போ அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாஸ்வேர்டு பார்த்தோம்னா அந்த பாஸ்வேர்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சா தான் இங்கே வந்து போட முடியும். அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி தான் கேமில் வந்து நிறைய பசில்ஸ் இருக்கும் அண்டு கொஞ்சம் த்ரில்லிங்காக கொண்டு வந்துருவான். ஸோ அண்ட் இந்த கன்னை வச்சு நீங்கள் எனிமியை சுடலாம், பட் வந்து எத்தனை வாட்டி சுட முடியும், ஒரு புல்லெட்டு தான் லோட் பண்ண முடியும், அதை நீங்கள் ஒரு வாட்டி தான் சுடலாம். திரும்பி மறுபடியும் போய் எல்லா எந்தெந்த ரூம் ஓப்பன் ஆகுதோ அந்தந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு புல்லெட்டாக இருக்கும், அந்த புல்லெட்டை வச்சு நீங்கள் சுட்டுக்கலாம். பட் அடுத்த புல்லெட்டை வந்து நம்ம இது பண்ண முடியாது, அடுத்து நீங்கள் மறுபடியும் போய் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாக்கி டைக்கியை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த இது ஓப்பன் ஆயிரும். அண்ட் இந்த க்ரீன் கலர் ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா இது கண்டுபிடிக்கிறது தான் பெரிய தலைவலியே, அதுதான் சேலஞ்சு. ஸோ இந்த ஒவ்வொரு கேம்லேயும் வந்து நீங்கள் தப்பிக்கிறது மட்டும்தான் ஒன்று, மற்றபடி வந்து கான்செப்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக, அதாவது தப்பிக்கிறது கான்செப்ட் மட்டும் தான் ஒன்று, ஆனால் அதுக்கு உண்டான இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருப்பான். ஸோ அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் எந்த மாதிரி சேலஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்தே உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் நீங்கள் எந்த கேம் வேணுனாலும் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுங்கள், எல்லாத்துக்கோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேம்ஸ் ப்ளே பண்ணுறவங்க எதிர்பார்க்குறவங்கலாம் தாராளமாக வந்து இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.